என் பேர் பரஞ்சோதி. நான் உதவு நண்பர்கள் தொண்டு நிறுவனத்தில் கலை மேலாளர் வேலை பார்க்குறேன். எங்கள் உதவு நண்பர்கள் தொண்டு நிறுவனம் மூலமாக நான் செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன? நிதி, திட்டங்களுக்கு வரும் நிதியை அந்தந்த திட்டங்களுக்கு முறைப்படி செலவிடுவோம். அடுத்து நிர்வாகம், அனைத்து பணியாளர்களுடன் ஒருங்கிணைத்து திட்டங்களை செயல்படுத்துவது. அடுத்து பராமரிப்பு, அலுவலகம் மூலம் செயல்படும் திட்டங்களை சரி செய்து பராமரிப்பது. அடுத்து சுகாதார திட்டங்கள், நமது நிறுவனம் மூலம் கட்டும் கழிப்பறைகளையும் மற்றும் குப்பை சம்பந்தமான செயல் திட்டங்களை செயல்படுத்துவது. அடுத்து ஆவணப்படுத்துதல், திட்டங்களுக்கு செலவிடும் செலவினங்களையும் வீடியோ போட்டோ போன்ற பதிவு செய்து கணினியில் பதிவு செய்து ஆவணப்படுத்துவது. அடுத்து ஆராய்ச்சி மற்றும் புதுமைகள், நம்ம திட்டங்களில் வந்து செய்யப்படும் கழிப்பறைகள் மற்றும் திட்டங்களை வந்து அது புதுமையான செயல்களை புகுத்தி ஆராய்ச்சி செய்வது. அடுத்து பயிற்சி மற்றும் விருந்தினர் மேலாண்மை, வெளியிலிருந்து வரும் மாணவர்களை நமது பின் திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தி அவங்களை உபசரித்து பின் திட்டங்களை அவர்களுக்கு காண்பிப்பது. நன்றி, வணக்கம். என் பெயர் நாகலட்சுமி. நான் உதவு நண்பர் தொண்டு நிறுவனத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் கழிமேல் அண்மை திட்ட மேலாளர். என்னோடய பணிகள்: அங்கன்வாடியில் கல்வி கற்பித்தல், 1வது முதல் 5வது வகுப்பு வரை கழிமேல் அண்மை விளையாட்டு கற்பித்தல், 6வது முதல் 8வது வகுப்பு வரை சுற்றுச்சூழல் கல்வி திட்டம் முகாம்களில் கழிமேல் அண்மை விளையாட்டு கற்பித்தல், கைவினைப் பொருள் தயார் செய்தல், கிராமத்தில் சமூக ஆராய்ச்சி முகாமில் தேநீர் உபசரித்தல். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அமுதா. நான் உதவு நண்பர்கள் தொண்டு நிறுவனத்தில் நிகழ்வு மேலாளராக பணி செய்கிறேன். 2022க்கான எனது பணிகளை இப்போ சொல்கிறேன். பஞ்சாயத்து விஏஓ, விஹெச்ஓ, பிடிஓ, தலைவர் மற்றும் கலெக்டர் அவர்களுடன் கலந்துரையாடல், காமேஸ்வரம் பற்றிய தகவல் சேகரித்தல், சமூக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தல், காமேஸ்வரம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களின் தகவல்களை சேகரித்தல், ஈயம் உற்பத்தி மற்றும் விற்பனை செய்தல், சமூக ஆராய்ச்சி செய்தல், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்பித்தல். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் மீனா. நான் காமேஸ்வரம் உதவு நண்பர்கள் தொண்டு நிறுவனத்தில் இயற்கை தோட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் கல்வி திட்டம் மேலாளராக இருக்கிறேன். என்னுடைய பணிகள்: இயற்கை தோட்டம் அமைத்தல், பள்ளிகளில் 5 முதல் 8 வகுப்பிற்கான சுற்றுச்சூழல் கல்வி திட்டம், கைவினைப் பொருட்கள் தயார் செய்தல், கைவினைப் பொருள் முகாம்களில் கைவினைப் பொருட்கள் கற்றுத்தருதல், பள்ளி மற்றும் அங்கன்வாடிகளில் இயற்கை தோட்டம் அமைத்தல், சமூக ஆராய்ச்சி செய்தல். இதுதான் என்னுடைய பணிகள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயரு கே ரஞ்சிதா. நான் வந்து காமேஸ்வரம் உதவு நண்பர்கள் தொண்டு நிறுவனத்துல அனைத்து கல்வி திட்டங்களையும் உதவியாளராக வேலை பார்க்கறேன். 2022க்கான என்னோட பணிகளை சொல்கிறேன். 1, அங்கன்வாடியில் கல்வி திட்டங்கள். 2, பள்ளிகளில் 1 முதல் 5 வகுப்பிற்கான விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தல். 3, 6 to 8 வகுப்பிற்கான சுற்றுச்சூழல் கல்வியை கற்றுக் கொடுத்தல். 4, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்பித்தல். 5, பெண்களுக்கு சைக்கிள் ஓட்டும் பயிற்சி அளித்தல். 6, சமூக ஆராய்ச்சி செய்தல். நன்றி, வணக்கம்.